அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத் ரெண்டு வகை இருக்கிறது. இபாதத் என்றாலே அல்லாவிற்கும் நமக்குமான ஒரு தொடர்பு, வணக்க வழிபாடு என்று சொல்கிறோம் தமிழிலே. ஒரு மனிதனுக்கும் அல்லாவிற்கும் இருக்கக்கூடிய உச்சபட்ச தொடர்பு நாம் அவனுக்கு அடிமை என்கின்ற ஒன்றுதான். அவன் நமக்கு எஜமான், நாம் அவனுடைய அடிமைகள். அடிமைகள் என்ற விதத்திலே அவனை நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். அவன் உத்தரவுகளை, கட்டளைகளை எடுத்து செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் தன் நபியை பார்த்து சொன்னான், மேராஜின் பயணத்தை பற்றி பேசும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் தூய்மையானவன். முகமது நபிக்கு நிறைய பேர் இருக்கிறது. தாஹா, இது நாயகத்தின் பெயர்தான். ஹாஷிர், இது நாயகத்தின் பெயர்தான். மஹமூது, நபிகள் நாயகத்தின் பெயர்தான். எப்படி அல்லாஹிற்கு திருநாமங்கள் இருக்கிறதோ அப்படியே அருமை நாயகத்திற்கும் திருநாமங்கள் உண்டு. ஆனால் அந்த எந்த நாமத்தையும் தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்கிறான், அப்து என்கிறான், தன் அடியார் என்கிறான். சூரா மரியமினுடைய துவக்க வசனம், ஜக்கரியா அலை இஸ்லாமினுடைய சில பல வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை பேசுகிறது அந்த அத்தியாயம். அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான், ஜிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, தன் அடியார் ஜக்கரியாவை குறித்து நினைவு கூறும் சில விஷயங்களை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான். ஒரு உச்சபட்சமான ஒரு தொடர்பு, மூமினுக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு, அதுதான் அப்தியத், அடிமை, அடிமைத்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம். அதை செய்யக்கூடிய ஒரு காட்சி தான் நாம் தொழக்கூடிய தொழுகையிலே, நாம் நோற்கக்கூடிய நோன்பிலே, நாம் போகக்கூடிய ஹஜ்ஜிலே, நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்திலே, இன்ன பிற வணக்க வழிபாடுகளிலெல்லாம் அது வெளிப்படுகிறது. நாம் அடிமையாக இருப்பதனால்தான் தொழும் பொழுது கை கட்டி நிற்கிறோம். கை மட்டும் கட்டவில்லை, கல்பையும் சேர்த்துத்தான் கட்டி வைத்திருக்கிறோம். யாருக்கு முன்னால்? என்னை படைத்த எஜமானுக்கு முன்னால். நான் அடிமையாக இருப்பதனால்தான் நோன்பு வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய இந்த நோன்பை முறிக்கும் அசாதாரண சூழல் வந்தாலும் என் உள்ளமும் உடலும் ஒன்று சேர்ந்து சொல்கிறது, படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் எவ்வளவோ வசதி வாய்ப்புள்ளவர்கள், எவ்வளவோ மேல் தட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கலந்து அங்கே சங்கமித்தாலும் கூட மனிதனின் இயற்கை என்ன என்பதை அந்த இடங்களிலே அல்லாஹ் காட்டுகிறான். அவர் உடுத்திருக்கக்கூடிய அந்த இஹ்ராம் ஆடையிலிருந்து அங்கே காணுகிற காட்சிகள் அனைத்தும், அரஃபா, மினா, முஸ்தலிஃபா அனைத்திலும் மனிதனின் சுயரூபம் என்ன, உன்னுடைய அசல் எது, நீ யாருக்கு முன்னால் நிற்கிறாய், உன்னை படைத்தவன் பார், அவனுக்கு எத்தனை எத்தனை அடியார்கள் என்று பார், அவனிடத்திலே கெஞ்சி கதறக்கூடியவர்களின் நிலையை பார் என்று அல்லாஹ் அங்கே காட்டுகிறான். இப்படி ஒவ்வொரு இபாதத்திலும் அடிமைத்தனம் வெளிப்படுகிறது. நாம் அவனுடைய உண்மையான அடிமைகள் என்பதை வெளிக்காட்டுகிறோம். அப்படி வெளிக்காட்டக்கூடிய இபாதத்தில் ஒன்றுதான் ஜகாத். நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த இபாதத். நான் சொன்னேன், இபாதத்தை இரண்டாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று உடல் ரீதியான இபாதத், தொழுகை, நோன்பு, இதுவெல்லாம் உடல் ரீதியாக செய்யப்படுகிற வணக்கங்கள். இன்னொன்று இருக்கிறது இபாதத்தை மாலியா, பொருள் ரீதியாக செய்யப்படக்கூடிய வணக்கம், அதுதான் ஜக்காத். ஹஜ்ஜி இதில் ரெண்டும் கலந்திருக்கிறது, உடலும் பொருளும் கலந்தது தான் ஹஜ்ஜி. ரெண்டு விதமான இபாதத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, தொழுகை எப்படி அடியாருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறதோ, படைத்தவரிடத்திலே பேசுவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறதோ, அப்படித்தான் ஜக்காத் என்ற இந்த இபாதத்தும் மக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்த ஒரு மகத்தான ஒரு வணக்கம். அது மட்டுமல்ல, ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு இடையிலே விட்டு கொடுக்க வேண்டும் என்ற தன்மை வளர்கிறது. ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனை பிறக்கிறது.
ஜகாத்தின் வழியாகத்தான் இரக்கம் உலகத்திலே ஊற்றெடுக்க துவங்குகிறது. ஜகாத்தின் வழியாகத்தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கின்ற புரிந்துணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஜகாத்தின் மூலமாகத்தான் பொருளாதார ரீதியிலே தேவையுள்ள மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழி ஏற்படுகிறது. முக்கியமாக ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஜகாத் என்கின்ற அமல் முக்கிய இடம் வகிக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஏழ்மையையும் வறுமையையும் போக்குவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். இன்று உலக நாடுகளை பார்க்கிறோம், வளர்ந்த நாடுகளும் சரி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளும் சரி, இதிலே விதிவிலக்கல்ல. அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையை தீர்ப்பதற்கு மாற்றுவதற்கு பல்வேறு புதிய புதிய அறிவிப்புகள் கொண்டு வந்தாலுமே கூட இன்னும் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுகிறதே ஒழிய அதை குறைத்த பாடில்லை. வறியவர்கள் வறியவர்களாகவே இருக்கிறார்கள், செல்வ நிலையில் இருப்பவர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகிறார்கள், ஏழைகள் மேலும் மேலும் இன்னும் ஏழ்மையின் அதல பாதாளத்தில் விழுகிறார்கள். பத்தாக்குறைக்கு அதிகப்படியான வரிகளை போட்டு மக்களிடத்தில் பிடுங்கி தங்கள் வயிற்றை நினைத்துக் கொள்பவர்கள்தான் இன்றைய உலகத்தின் ஆட்சியாளர்கள் அதிகம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விதிவிலக்காக மதீனாவில் உச்சகட்டமான பொருளாதார புரட்சியை செய்தார்கள். மதீனாவில் அல்ல, அங்கே செய்த அந்த புரட்சி உலகம் முழுக்க எதிரொலித்தது. மதீனாவிற்குள்ளே போகிற பொழுது சஹாபாக்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடையில்லை, தங்குவதற்கு வீடு கிடையாது. எல்லாம் அகதிகள், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள். நமக்கு தெரிந்த வரலாறு, மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஆட்களை பிரித்து விட்டார்கள் பெருமானார். மதீனாவை சொந்த ஊராக பூர்வீகமாக கொண்டவர்களை, வெளியே இருந்து வந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் இரண்டு பேரையோ ஒருவரையோ கூட்டிச் சென்று உங்களோடு தங்க வையுங்கள், உங்கள் வியாபாரத்திலே கூட்டாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்குரிய தேவையை எப்படி நீங்கள் செய்வீர்களோ அப்படியே அந்த சகோதரின் தேவையையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சியுங்கள் என்ற வழிவகையை வழிகாட்டுதலை பெருமானார் கொடுத்தார்கள். இது மதீனாவின் ஆரம்ப கட்டம். அதே மதீனாவை ஒரு 10 ஆண்டுகளில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால், பொருளாதாரத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கினார்கள். அங்கே இருந்த கடுமையான வறட்சியையும் ஏழ்மையையும் மாற்றி காண்பித்தார்கள். ஹதீஸ் சொல்கிறது, நாயகம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜகாத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆளே இருக்காது என்றார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை சாத்தியமாக்கி காட்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஜகாத் என்ற உயர்தரமான ஒரு இபாதத்தை வைத்து வறுமை நிலையை மாற்றுவதற்கு பெருமானார் முயற்சித்திருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி யமன் தேசத்திற்கு ஆளுநராக அவரை அனுப்பி வைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவர்கள் தொழுகையை கொண்டு நீங்கள் அந்த மக்களுக்கு ஏவுங்கள், அதை அவர்கள் கேட்டால் வழிபட்டால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும், அவர்களின் பொருளாதாரத்திலே இருந்து ஒரு சில பகுதியை அல்லாஹ்விற்காக வேண்டி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. செல்வந்தர்களிடத்திலிருந்து அந்த பொருள் வாங்கி அது ஏழை பாளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், இல்லாதவர்களுக்கு வறிய நிலையில் எளி அதாவது ரொம்பவும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஜகாத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பதை அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலே சிறிய தேசத்திற்கு அங்கே இருந்த ஆட்சியாளர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்ததின் பேரிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி மற்றும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். சிரியாவுக்கு போயிட்டு அபு உபைதா ரலியல்லாஹு பார்த்துட்டு அங்கே எப்படியான முறைகள் இருக்கிறது, ஆட்சி நடவடிக்கை எப்படி இருக்குதுன்றதெல்லாம் கண்காணிச்சுட்டு திருப்பி மதீனாவை நோக்கி வரக்கூடிய வழியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உமர் ரலியல்லாஹுவை மிகுந்த ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியது. வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பயண தோழர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து,
நீங்க கொஞ்சம் போங்க தனியா, நான் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பகுதி மக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிரிஞ்சிடுறாங்க. போய்கொண்டே இருக்கிற பொழுது வழியிலே ஒரு வயதான மூதாட்டி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாயை மறைத்து நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. தன்னை ஒரு ஹலீஃபா ஜனாதிபதி என்று காட்டிக்கொள்ளவில்லை, ஒரு சராசரி குடிமகனை போன்று தன்னை காட்டிக்கொண்டார்கள். அந்த அம்மா என்ன செய்யறது, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார், உங்கள் ஜனாதிபதி உமருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக என்று சொன்னார். அந்த வயதான மூதாட்டி சொன்னார்கள், நீங்கள் சொன்ன துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டுமாக என்று. தூக்கி வாரி போட்டு விட்டது உமர் ரலியல்லாஹுக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க, ஹலீஃபா உங்களின் ஆட்சியாளர், அவருக்கு அல்லாஹ்வின் ரஹமத் கிடைக்கட்டும் என்று நான் துவா செய்கிறேன், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுவீர்களே. ஆமா, அவர் ஹலீஃபாவாகிறது என்னது, நான் இவ்வளவு வறுமையில் இருக்கிறேனே, என்னை அவர் கண்டுகொள்ளவே இல்லையே என்று அந்த பாட்டி சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்று வேஷத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணித்த ஜனாதிபதினு காமிச்சுக்கல, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவில் இருக்கக்கூடிய உமருக்கு சிரியாவின் பாதையில் இருக்கக்கூடிய உங்களை எப்படி தெரியும், எங்கோ இருக்கிறார் உமர், அவருக்கு எப்படி உங்களை தெரியும், உங்கள் நிலை தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா உடனே சொன்னது பதில், எங்கள் நிலையை பற்றி அறியாமல் இருந்தார் அவர் என்ன எங்களின் ஆட்சியாளர், எங்களின் நிலை தெரியவில்லை, எங்களின் வறுமை புரியவில்லை, எங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியவில்லை என்றால் எப்படி அவர் எங்களை ஆளுகிற நபராக இருப்பார் என்று சொன்னவுடன் அப்படியே குலுங்கி குலுங்கி அழுதார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவருக்கு அவருக்கு அவரே சொல்லிக் கொண்டார், உலகத்திலே உன்னை விட எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், சாதாரண மனிதரின் சாதாரண ஒரு பெண்மணி வயதானவள் என்று நினைத்தாய், எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை இந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து அழுதி கொண்டிருக்கிற பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாட்ட, உங்களுக்கு நான் இப்ப கொஞ்சம் காசு தரேன், இதை நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா ஒரு கண்டிஷன், நாளை மறுமையிலே அல்லாவின் நீதிமன்றத்திலே வந்து நீங்கள் உமருக்கு எதிராக வாக்களிக்க கூடாது, உமர் என்னை கண்டுக்கல, என்னை பெருசா வந்து பொருளாதாரத்தில் பெரிய லெவல்ல என்னைய கவனிச்சுக்கல, என்னை கைவிட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாளை அல்லாவின் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு 25 தீனார்கள் தருகிறேன், தங்க காசுகள், இதை வைத்துக் கொண்டு எனக்கு நீங்கள் உறுதி தெய்வீர்களா என்று கேட்க அந்த பெண்மணி, சரி என் கஷ்டம் என் சிரமம் என்னுடைய கஷ்டகாலம் வாங்கிக் கொள்கிறேன், நான் அல்லாவின் நீதிமன்றத்திலே அவருக்கு மாற்றமாக பேச மாட்டேன் என்று சொல்லி முடிக்க அலியும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். வந்தவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத ரசூலில்லாஹ், அல்லாஹுவின் தூதரின் ஹலீஃபாவே உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்ல, அப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்கு சுருக்கென்று குத்தியது, இவ்வளவு நேரம் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருந்தது உமரா, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க அதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை, அந்த இடத்தில் நான் தான் இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன என்பதை நான் எப்படி தெரியாமல் இருந்தேன், அவர்களின் பஞ்சத்தை வறுமையை அவர்களின் கஷ்டத்தை உணராமல் நான் எப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்க முடியும், என் குறைதான் இது, என்னுடைய குறைபாடுதான் இது என்பதை சையதுனா உமர் ரலியல்லாஹு சொன்னதை நாம் வரலாற்றிலே நெகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், நாம் நமக்கானவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, நம்மை சுற்றி இருப்பவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அது குறித்தும் கூட விசாரணை நம்முடைய அல்லாஹுவின் நீதிமன்றத்திலே நம்மை பற்றி இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் ஜகாத் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் வறுமையை பஞ்சத்தை கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் வழங்கிய ஒப்பற்ற ஒரு வழி. ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும், என்னவெல்லாமோ கிடைக்கும், முதல் கிடைக்கும் அல்லாஹுவின் தூதரின் துவா கிடைக்கும். வளமையாக ஒருவர் தன் பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஒப்பற்ற துவாவிற்கு அவர் பாத்திரமாகுவார். நீங்களோ நானோ துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படுமா படாதா என்பதிலே பல கருத்துகள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம். நாயகம் துவா செய்தால் அந்த துவாவின் பவர் என்ன, அதன் சக்தி என்ன, நீங்கள் அதை தெரிய வேண்டும் என்றால் வரலாற்றுக்குள்ளே போய்விட்டு வர வேண்டும், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. சஹாபாக்கள் பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் நபிகள் செய்த துவா தான் என் வாழ்க்கையவே மாற்றியது. இன்னைக்கு உலகளாவிய திருக்குறானின் விரிவுரையாளர்களின் பட்டியலிலே
முதல் இடத்தில் இருப்பவர்கள். எத்தனையோ திருக்குறானுக்கு விரிவுரை தரக்கூடியவர்கள் வந்தாலுமே கூட அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்குன்னா சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்ல ரசூலுல்லா காலத்துல சின்ன பிள்ளையா இருந்தார். நாயகத்தின் வஃபாத்துக்கு பிறகுதான் அவர் இளமையே இளம் வயதில் இருக்கிறார். அவர் தான் திருக்குறானுக்கு விரிவுரை தரக்கூடிய அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். எப்படி இது கிடைத்தது? ஹஜ்ரத் ரசூலுல்லாவின் துவா, அல்லாஹும்ம அல்லிமஹு அல்கிதாப் வஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இந்த திருப்பிள்ளைக்கு குர்ஆனினுடைய ஞானத்தை நீ கொடு, அதன் விளக்கத்தை வியாக்கியானத்தை இவருக்கு சொல்லிக் கொடு என்று பெருமானார் துவா செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த துவாவின் பரக்கத்தான் எனக்கு திருக்குறானின் ஞானத்தை அல்லாஹ் தந்தான். திருக்குறானுக்கு விரிவுரை தருகிற அளவிற்கு, விளக்கம் சொல்லுகிற அளவிற்கு ஒப்பற்ற ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கியது பெருமானாரின் இந்த ஒப்பற்ற துவாவில் தான். எனவே இதை மாதிரி எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. நாயகத்தின் துவா ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெருசு வேற எதுவும் கிடையாது. அந்த ஒன்று போதும் இந்த துன்யாவும் ஆகிராவும் வெளிச்சமாகுவதற்கு. இப்ப ஜகாத்தை கொடுப்பவருக்கு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யார் தங்கள் பொருளாதாரத்தை ஜகாத்தை கணக்கிட்டு ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி ஃபுலானின். யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நீ மன்னிப்பை கொடு, அருள் செய் என்று மட்டும் கேட்க மாட்டார்கள். இறைவா, இந்த மனிதரின் இவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் நீ மன்னிப்பை கொடு, இவங்க குடும்பத்துக்கே நீ அருள் செய் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சஹாபி சொல்கிறார்கள், அபு அவுஃபா என்ற நபித்தோழரின் மகனார் ரசூலுல்லாவிடத்தில் என்னுடைய தகப்பனார் எங்கள் பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தினுடைய அந்த ஃபண்டை கொண்டு வந்து ரசூலுல்லாட்ட கொடுத்தாங்க. கொடுத்த பொழுது ரசூலுல்லா துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா. யா அல்லாஹ், அபு அவுஃபாவினுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் நீ அருள் செய், அவர்களுக்கு மன்னிப்பை கொடு, அவர்களுக்கு நீ பேருபகாரம் செய் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கண் முன்னால் என் தகப்பனாருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் துவா செய்ததை நாங்கள் பார்த்தோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ஜகாத்தை வழங்கினால் முதலில் பெருமானாரின் ஒப்பற்ற துவா கிடைக்கும். அந்த துவாவுக்காக ஏங்கித்தான் சஹாபாக்கள் கடமையான ஜகாத்தை தாண்டி வேற ஏதாவது இருக்கிறதா கொடுப்பதற்கு என்று ஏங்கினார்கள். 100 ரூபாயில 2000 ரூபாய் கொடுத்தா போதும், 2.5, இதுதான் கடமை. ஆனால் அந்த நாயகத்தின் ஒப்பற்ற துவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை விட வேற ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், ஹல் அலைய கைருஹா, இந்த ஜகாத்தை தவிர்த்து வேற ஏதாவது எங்கள் மீது கடமை இருக்கிறதா, எங்கள் பொருளாதாரத்திலே கொடுப்பதற்கு சொல்லுங்கள், கொடுக்க தயார், கடமையான விஷயம் இருக்கிறதா, காரணம் என்ன, உங்கள் துவா எங்களுக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா அன் தத்வா, நீங்கள் சதகா என்ற எண்ணத்தில் கொடுத்தால் அது மேல் மிச்சமான நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கடமையானது ஜகாத்திலே இந்த அளவுதான், இந்த 2.5% தான், இதை நீங்கள் கொடுத்தால் போதுமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் என்றால் சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்வத்தையும் தூண்டுதலையும் எது கொடுத்தது? நாயகத்தின் ஒப்பற்ற துவா கிடைக்கும் என்கின்ற எண்ணம் தான் கொடுத்தது. அப்ப முதல்ல ஜகாத்தை கொடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்க, ஒன்னு. ரெண்டாவது, ஜக்காத்தை கொடுப்பதினால் எந்த பாதிப்பும் வராது, பாதிப்பு வராது. அல்லாஹ் சொல்றான், வமா துன்ஃபிகூ மின் கைரின் யுவஃபா இலைக்கும் வஅன்தும் லா துஸ்லமூன். நீங்கள் எந்த நல்ல விஷயத்திலே நீங்கள் செலவழித்தாலும், அது சதக்கா ரீதியாக செலவழித்தாலும் சரிதான், ஜக்காத் போன்ற விஷயத்திலே செலவழித்தாலும் சரிதான், அல்லாஹ் உங்களை நீங்கள் வந்து அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள், அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது கிடையாது, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஜக்காத்தை கொடுத்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களிலே முக்கியமானது, அல்லாஹ் நம் செல்வத்தை பன்மடங்காக பெருக்குவான். பிராக்டிக்கலா பார்த்தா 100 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் எடுத்து குறைச்சா 97.5 ரூபாய் தான் இருக்குது. 1000 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் கொடுத்து விட்டால் மிச்சம் நம்மள்ட்ட 1025 ரூபாய் குறையுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இது குறை கிடையாது, நிறை அப்படிங்கிறான். உங்களுக்கு திருப்பி பன்மடங்கா தரப்போறேன். அல்லாஹ் சொல்றான், ஒமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜிஹல்லாஹ் ஃஉலாயிகஹும் அல்முபாஹிதூன். யார் உங்களிலே அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஜகாத்தை வழங்குகிறார்களோ அவர்கள் கொடுத்ததில் பன்மடங்கை திருப்பி தருவேன். இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், 2 மடங்கு தருவேன், 4 மடங்கு தருவேன் சொல்ல, முதுஹிஃபூன்ன்றான். லஃப் என்றாலே அதன் பொருள் என்ன? அரபி இந்த வார்த்தைக்கு ரெட்டிப்பு, பன்மடங்கு. அதை நீங்க எத்தனை மடங்குனாலும் போட்டுங்க, பன்மடங்கு என்பதற்கு பொருளை குறிப்பதற்கு உண்டான சொல் தான் லஃப்.
அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல் குர்ஆனிலே. உலாயிகஹுமுல் முதிஃபூன், அவர்கள் கொடுத்ததின் அளவு குறைவாக இருக்கலாம், ஆனால் அதை பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கும். ஜக்காத்தின் மூலமாக இதுவும் கிடைக்கும். நாலாவது முக்கியமான விஷயம், ஜக்காத்தின் வழியாக பொதுவாக உலகத்திலே கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற சிந்தனையை ஷைத்தான் தருவான். கொடுத்தால் கூடும், உங்களுக்கு இறைவனின் திருப்தி கிடைக்கும், அவன் பொருத்தம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். ஷைத்தான் சொல்லுவான், கொடுக்காதே குறைஞ்சிடும், பின்னாடி புள்ள இருக்குது, படிப்பு இருக்குது, கல்யாணம் இருக்குது, அப்படி இப்படி அடுத்த வருஷம் தான் தேவைலாம் இருக்குது, நீ வாட்டு எல்லாத்தையும் கொடுத்துட நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடு, இதனால் உனக்கு முக்கியமாக அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கும், அவனுடைய பேரருள் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை ஏழ்மையை கொண்டு அவன் ஏவுவான். அல்லாஹ் நீங்கள் கொடுத்தால் மன்னிப்பும் கிடைக்கும் என்று சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பேரருள் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். அப்ப அன்பர்களே, இதை ஜக்காத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் அல் குர்ஆனிலே 82 இடங்களிலே தொழுகையையும் ஜக்காத்தையும் இணைத்து இணைத்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் திருக்குறானை வாசித்திருந்தால் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், அகீமுஸ்ஸலா வஆதுஸ் ஸகா, அகீமுஸ்ஸலா வஆதுஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். சேர்த்து சேர்த்து ஏன் சொல்கிறான் அல்லாஹ்? ஒன்றை செய்துவிட்டு இன்னொன்றை செய்யவில்லை என்றால் அங்கீகாரம் கிடையாது. திருக்குறானிலே சில விஷயங்களை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான், அத்தீஉல்லாஹ் வஅத்தீஉர் ரசூல், அல்லாவுக்கு கட்டுப்படுங்க, ரசூல்லாவுக்கும் கட்டுப்படுங்க. இதுல ஏதாவது ஒருத்தர் ஒன்ன மட்டும் ஒருத்தர் செய்யறாரு, இன்னொன்னு செய்யலன்னா அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை, அவர் அந்த வட்டத்தை சரியாக பூர்த்தியாக்கவில்லை. அல்லாவுக்கும் நீங்கள் நன்றி செய்யுங்கள், உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் உபகாரமாக இருங்கள் சேர்த்து சொல்றான் அல்லாஹ். அல்லாவுக்கு மட்டும் சுக்ரியா செய்யறாரு, நன்றியுள்ளவராக இருக்கிறாரு, பெற்றோரை மறந்துட்டாரு. இப்ப இவர் ஈமானில் பூர்த்தியானவர் கிடையாது. அந்த வரிசையிலே தொழுங்கள், ஜக்காத் கொடுங்கள். தொழ மட்டும் செய்யாத ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கறத வச்சு பெருசா பேசல, அல்லது ஏதோ ஏனோ தானோ என்று செய்கிறார். அப்படி என்றால் அவர் ஈமானிலே இன்னும் பரிபூர்ண நிலையை அடையவில்லை என்று பொருள். எனவேதான் அல்லாஹ் இணைத்து சொல்லுகிறான், வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஜக்காத்து என்கின்ற அந்த பொருளை எடுத்து கொடுக்கிறோமே, அது என்ன தெரியுமா? நம் பொருளிலே சேர்ந்த அழுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம் பொருளிலே சேர்ந்த அழுக்கை நீக்குவதற்கு ஜக்காத்து கொடுங்கள். உடம்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்கு குளிக்கிறோம். வருஷத்துல ஒரு தடவை குளிச்சா போதும்னு சொல்ல முடியுமா? சேர சேர நீக்க வேண்டும். அப்படித்தான் வருடா வருடம் அந்த அழுக்குகளை தள்ளிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ஹஸரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சாந்த சுரூபி அவர்கள் ரொம்பவும் சாந்தத்தின் இலக்கணம். ஆனா சில இடங்கள்ல அவங்க ரொம்ப சித்தத்தா கடுமையா இருந்திருக்காங்க. உமரதி எல்லாம் இதுக்கு நேர ஆப்போசிட், எப்போதுமே கடுமையா இருப்பாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் சாந்தமா இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேளுங்க. நாயகத்தின் ஒப்பாத்துக்கு பிறகு சில மக்கள் ஜக்காத்தை வேற, சலா வேற, தொழுக வேறன்னு பிரிச்சாங்க. அது வேற இது வேறன்ற மாதிரி அதற்கு அபூபக்கர் சொன்னாங்க, யாரெல்லாம் ஜக்காத்தையும் சலாவையும் பிரிச்சு பார்க்கிறாங்களோ அவங்களோட தான் நான் போர் செய்ய போறேன். அல்லாஹுவின் சத்தியம், நாயகத்தின் காலத்திலே தங்கள் ஒட்டகத்திற்கும் அந்த ஒட்டகத்தின் மீது இருக்கக்கூடிய கயிறையும் கணக்கு பண்ணி ஜக்காத்தை கொடுத்தவர்கள் என் காலத்திலே கொடுக்காமல் தடுத்தால் அவர்களோடு நான் போர் செய்வேன், சண்டையிடுவேன் என்றார்கள். ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பொருள் அது தேக்க நிலை அடைந்தால் அதை பார்த்து கொண்டு என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது, நான் போர் செய்வதற்கும் தயாராவேன் என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற ஆட்சியாளரை இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஏழைகளின் பொருள், நம்முடைய பொருள் சொல்ல முடியாது. 100 ரூபாய் இருக்கிறது என்றால் 2.5 ரூபாய் எனக்குரியது அல்ல, அது ஏழைக்குரிய பொருள். அதை கொடுக்க மாட்டேன் என்று எப்படி நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளலாம்? உமரதி இல்லா சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்தை கையாளுங்க, ஏன் இவ்வளவு கடுகடுப்பான விதத்தில்? அல்லாஹுவின் தூதர் அருமை நாயகத்தின் அன்பு தோழர் அபூபக்கர் சொன்னார், நான் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது என் மார்க்கத்திலே குறை வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். உமரதி இல்லா பிற்காலத்தில் சொன்னாங்க, அந்த நேரத்தில் அவுபக்கிறது இல்ல எடுத்த முடிவு தான் சரி. அன்னைக்கு மட்டும் அவங்க அப்படி போல்டா இல்லைன்னா, அவ்வளவு தூரம் அவர்கள் இந்த விஷயத்தில் இருக்கமா இல்லைன்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் ஒன்றான ஜக்காத் என்பதே உலகத்தில் அப்படியே தூர்வாரப்பட்டு போயிருக்கும். அதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டியது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த கடினமான நடவடிக்கை தான் என்று சையதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே,
வருடாவருடம் நம்முடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு மிகச்சரியாக துல்லியமாக முடிந்த அளவுக்கு துல்லியமாக ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். அதனால் என்னென்ன பலன் என்பதை நான் மேலே சில விஷயங்களை சொல்லி காட்டினேன். சரி, யாருக்கு கொடுப்பது? மார்க்கம் ஒரு எட்டு சாராரை சொல்கிறது. அந்த எட்டு சாராருக்கு தான் ஜகாத் கொடுக்க முடியும். சதக்கா யாருக்குனாலும் கொடுக்கலாம். தர்மம் என்பது யாருக்கு வேண்டாம் வழங்கலாம். அதிலே மதம் என்பது தடை அல்ல, யாருக்குனாலும் தரலாம். ஆனால் ஜகாத் என்பதிலே முக்கியமாக எட்டு சாராருக்கு மட்டும்தான் தர வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், அல் ஃபுகரா என்கிறான். ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவார், அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு அவர் எந்த வழியும் இருக்காது. இவர் தான் ஃபக்கீர், இவருக்கு தாருங்கள். முதல் நபர் அல்ல. ரெண்டாவது சொல்றா அல் மசாக்கி. மசாக்கின் என்றால் ஏழைகள். ஏழைனா என்ன? கொஞ்சம் தன்னிட்ட பொருள் இருக்கும், ஆனால் அதை வச்சு தன்னுடைய தேவைகள்லாம் நிறைவேறாது. ஏதோ கொஞ்சம் இருக்கும், அவர் தேவையை அதை வச்சு அவரால் பூர்த்தியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அடிப்படையான தேவை தேவை என்பது ரெண்டு இருக்குது, ஆடம்பரமான தேவை, அடிப்படை தேவை. அடிப்படை தேவையை கூட அவரால் பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு ஏதோ கொஞ்சம் இருக்கும் அவர்கிட்ட. இவர் மசாக்கின், இவருக்கு தரலாம். மூணாவது ஆமிலின்னு சொல்லி, ஆமிலின். ஆமிலின் என்றால் யார்? ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய வசூலர்கள். ஜக்காத்துக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க வசூல் செய்யறதுக்கு. இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் இந்த ஆமிலின்கள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு வழங்கலாம், வழங்கலாம். நாலாவது அல் முஅல்லஃபத் குலூபுஹும். முஅல்லஃபத் குலூப் என்றால் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்ட உள்ளங்கள் அல்லது புதிதாக இஸ்லாத்தில் இணைந்திருக்கக்கூடிய மக்கள். அவங்களை ஸ்திரப்படுத்தணும். காசை கொடுத்து ஸ்திரப்படுத்துறது கிடையாது, காசை கொடுத்து இந்த மார்க்கத்துக்கு வாங்கன்னு இழுக்கிறது கிடையாது. மற்ற யாரோ இழுக்கிற மாதிரி காசை காட்டி அவங்கள வந்து இங்கே கவர்றது கிடையாது, இங்கே மார்க்கத்தில் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியான இடத்திலே அந்த மக்களும் இருக்கிறார்கள். அவர்களை கைவிட்டு விடக்கூடாது. புதிதாக இந்த இஸ்லாத்தை அவர்கள் மனமுவத்து ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர்களை அரவணைக்க வேண்டும். அதாவது அவர்களின் தன்மானம் சிதைக்கப்படாத அளவிற்கு அவர்களை பொருளாதார ரீதியிலே உயர்த்த வேண்டும் என்பது மார்க்கத்தின் சிந்தனை. எனவே அவர்களுக்கு தரலாம். நாலாவது அஞ்சாவது சிர் ரிகாப். இந்த ஒன்று மட்டும் இல்லை, அடிமைகள். அடிமைகள் என்பது இன்னைக்கு இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆறாவது ஹாரிமீன், கடன் பட்டவர்கள். கடன் உள்ளவர்களுக்கு ஜக்காத்தை தரலாம். நீங்க பாரு, வட்டியை வாங்கி போட்டு பேசாம எனக்கு என்னன்னு அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு இல்ல, அடிப்படை தேவைக்காக வேண்டி கடன் வாங்கியவர்கள், அந்த கடனை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆடம்பரமா கல்யாணம் நடந்திருக்கான்னு கடன் வாங்கி போட்டு அவர் பாட்டு சேமா பேசாம வச்சிருக்காரு லட்சக்கணக்கில் கடன். அவருக்கு போய் நம்ம ஜக்காத்தை கொடுத்துட்டு கூடாது. அடிப்படையான தேவை ஒத்து வச்சுக்கோங்க. உதாரணமா திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, பெரிய செலவு வந்து போச்சு அவருக்கு. அதுக்கு எப்படி அங்கே இங்கேயும் வாங்கி கொஞ்சம் ஏதோ மருத்துவம் செய்தார். இப்போ அந்த மருத்துவ செலவை அடைக்க முடியாத அளவிற்கு நெருக்கடியில் இருக்கிறார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்ப இவருக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. யாரை விட? ஃபக்கீரை விட, மிஸ்கீனை விட. ஃபக்கீருக்கு கொடுப்பதை விட, மிஸ்கீனுக்கு கொடுப்பதை விட கடன்பட்டவர்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் அவரை அங்கிருந்து மீட்டுங்கள். ஏனென்றால் அந்த ஃபக்கீரும் மிஸ்கீன்களும் பசி பட்டினிக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடன்பட்டவர் தன் மானம் போய்விடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். மானம் போயிருமல்ல, கடனை சரியா திருப்பி கொடுக்கலன்னா வந்து இப்ப ஜாமான் எடுத்து வெளியே போடுவான். நாலு பேருக்கு முன்னாடி வச்சு நீலாம் ஒரு மனுஷனா என்று கேட்பான். உனக்கு எதுக்கு மனைவி மக்கள் கேட்பான். உனக்கு எதுக்கு கடன் வாங்கின என்று எல்லாருக்கும் முன்னாடியும் வைத்து அவமானப்படுத்துவான். கூனிக்கு குறுகி போய் நிற்பார். இப்ப மானம் குலைக்கப்படுகிறது என்பதனாலே மிஸ்கீனுக்கு ஃபக்கீருக்கு கொடுக்கறத விட அடிப்படையாக தன் தேவைக்கு கடன் வாங்கியவரை அடைப்பதற்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏழாவதாக ஃபீ சபீலில், அல்லாஹுவின் பாதையிலே போரிடக்கூடிய போராளிகளுக்கு தரலாம். எட்டாவதாக இப்னு சபீல், வழிபோக்கர்களுக்கு வழங்கலாம். இந்த எட்டு சாரார்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்தை வழங்க முடியும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிலே பலருக்கு இப்படி சிந்தனை இருக்கிறது, ஜக்காத் என்றால் பேங்க்ல போய் புதுசா 100 ரூபா நோட்டு கட்டி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நோட்டு 100 ரூபாயை கொடுத்துடலாம், 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு அப்படி கொடுத்துடலாம். அப்படி கொடுப்பதெல்லாம் ஜக்காத்தினுடைய பட்டியலில் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. ஜக்காத் என்பது என்றாலே நாம் திரும்ப திரும்ப சொல்வது, ஒருவரை அவரின் நிலையிலிருந்து மாற்றுவதற்கு உண்டான வழி. நீங்கள் இப்படி கொடுத்து ஒன்றும் சில பேர் ஒரு 100 புடவை வாங்கி வச்சுக்க வேண்டியது. வருஷா வருஷம் நான் ஜக்காத்து கொடுத்துருவோம் ஊரில். என்ன ஜக்காத்து? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புடவை ஒவ்வொரு கைலி. இது ஜக்காத்தாமா? இது எப்படி ஜக்காத்தாக ஆகும்? ஜக்காத்து என்றால் தனி மனிதரை கூப்பிட்டு அவருடைய அந்த சூழலை புரிந்து அவருக்காக வேண்டி வழங்குவது. எனவே அதுதான் ஜக்காத் என்கின்ற முறையில் வரும். அதே போன்று ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன்னால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீயத் செய்ய வேண்டும். நீயத்து இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. சதக்கா கொடுக்குறோம், போறோம் போற வரல எடுத்து காசை அக்கா கொடுத்து போயிடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜக்காத்து ஒரு ஃபண்ட் எடுத்து நீங்க கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, உதாரணமா உங்களுக்கு ஒரு 2500 ஜக்காத்து கடமைன்னா
அதை நீங்க கொடுக்கிறதுக்கு முன்னாடி யாழ்லாம் நான் இதை ஜக்காத்தாக வழங்குகிறேன் என்று நீயத்து வைக்க வேண்டும். நீயத் இல்லாமல் ஜக்காத்து கொடுத்தால் அந்த ஜக்காத் செல்லாமல் போய்விடும். அல்லது சில பேர் இப்படி வச்சிருப்பாங்க, ஏதோ அவங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்திருக்காது, சரி சரி பரவாயில்ல அது வராட்டியும் பரவாயில்ல அது ஜக்காத்தா போய்கிட்டும் அப்படின்னு அப்படிலாம் வச்சா ஜக்காத் சேராது. ஜக்காத்து கொடுக்கும் பொழுதே அந்த நீயத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கொடுக்கிற நிலையிலே அவர் ஜக்காத் என்று நினைத்து கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. எவ்வளவு கொடுக்க எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், மார்க்கம் அழகான அளவை வைத்திருக்கிறது. உங்கள் தேவைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள், எது மிச்சம் இருக்கிறதோ அதுலேருந்து கொடுங்க. மிச்சத்தில் தான் நல்லா கேட்கிறான், உங்கள் தேவை மொத்தமாக தாங்கன்னு கேட்கல. நீங்கள் எதை சேவிங்கில் வச்சுருக்கீங்களோ சேமிப்பாக எது இருக்கிறதோ அதனால் நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க, அப்போ நம்ம நான் சேவிங்கை தாண்டி நிறைய இருக்குது நார்மலாக எங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அது வந்து மேல் மிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ரெட்டிப்பான பல மடங்கு நன்மையை தருவான். சட்டம் என்று வருகிற பொழுது உங்களுக்கு மிச்சம் இருப்பதிலிருந்து 2.5%, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பொருள் உங்களிடத்தில் ஒரு வருடம் கையிருப்பு இருந்தால் 2.5% கொடுங்கள். தங்கம் 88 கிராம் உங்களிடத்தில் இருந்தால் அதுக்கு கம்மியாக இருந்தால் கொடுக்க தேவையில்லை. 88 கிராம் இருக்கா, ஏகதேசம் ஒரு 11 பவுன் என்று நினைக்கிறேன், 11 சவரன் அது உங்களிடத்தில் இருந்தால் அதிலிருந்து 2.5% அதனுடைய மொத்த காஸ்ட் எவ்வளவுன்னு கனெக்ட் பண்ணுங்க, அதுல 2.5 எவ்வளவு பார்த்து அதை எடுத்து கொடுத்துருங்க. கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா பரவாயில்ல, இருக்கிற அந்த 2.5% அளவு தங்கத்தை அப்படியே எடுத்து கொடுத்து விடுங்க. முடிஞ்சு. தங்கத்தை எப்படி கொடுக்கறது, நாங்க வைக்கத்தானே செய்வோம், வச்சிட வேண்டியதுதான், யார்கிட்ட அல்லாத்த வச்சிட வேண்டியதான், வேற எங்கேயும் வைக்க வேண்டாம். நிறைய பேர் எங்கெல்லாமோ கொண்டு போய் வைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, வைக்கக்கூடிய பழக்கத்தை விட்டொழியுங்கள், வேண்டாம். அது முழுக்க முழுக்க வட்டியை சார்ந்தது. தேவைப்படுகிற நேரத்தில் விட்டு விடுங்கள், அல்லாஹ் தருவான். நான் வட்டி வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் வைத்தால் நான் அவனுக்கு அடைக்க வேண்டும் வட்டி, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் வித்தர்றேன் வீங்கின, அல்லாஹ் 2 மடங்காக திருப்பி தருவான், நிச்சயம் தருவான். அல்லாஹ் நீங்கள் கொடுக்கும் எந்த பொருளையும் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான், அதை திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பர்களே, ஜக்காத்தில் தங்கத்தில் இது அளவு, வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் அதன் அளவு, வெள்ளி இருந்தாலும் சரி அதன் அளவு நமக்கு தொகை. இன்னைக்கு கணக்கில் சற்றேற குறைய ஒரு 50,000 ரூபாய், 50,000 ரூபாய் நம் கையிலே ஒரு வருடம் இருப்பு இருந்தால் அதில் இருந்து 2.5% ஜக்காத்தை தலம் வழங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்படித்தான் வியாபார பொருட்கள், கடை வைத்திருப்போம், நிறுவனம் வைத்திருப்போம், நிறைய பொருட்கள் வியாபாரத்துக்குன்னு வாங்கி போட்டிருப்போம், நம்முடைய சொந்த தேவைக்காக வேண்டி 4 வாகனம் வைத்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதே 4 வாகனத்தை விற்பனைக்குன்னு வச்சிருக்கிறோம், அப்போ கொடுத்துருவோம். சொந்த தேவைக்கு உங்களுக்கான தேவைக்கு 4 வீடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு, என் பிள்ளைக்கு ஒரு வீடு, என் பொண்ணுக்கு வீடு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வீட்டை நீங்கள் வச்சுட்டு மீ 3 வீட்டை வந்தால் நல்ல ரேட்டுக்கு வந்தால் தள்ளி விடலாம் நினச்சிட்டீங்க, இப்போ அந்த ரேட்டை கனெக்ட் பண்ணி ஜக்காத்து கொடுத்துருவோம். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இடம் வாங்கி போடலாம், தப்பில்லை, எதிர்காலத்தில் கட்டி நாங்கள் போக போகிறோம்னு சொல்லி. ஆனால் இடத்த வாங்கும் பொழுது என்ன நீயத்துனா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை நல்ல விலைக்கு வந்தால் வித்தரலாம்னு நினச்சா வருஷா வருஷம் அந்த வருஷத்தில் என்ன ரேட்டோ அதை எடுத்து கணக்கு போட்டு 2.5 கொடுத்துருவோம். இதுதான் கான்செப்ட். நமக்கான பொருளாக இருந்தால் அதிலே வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். உங்கள் தேவைக்கு இருந்தால் வேண்டாம், அது போக மேல்மிச்சமாக சேமிப்பாக இருந்தால் அதிலிருந்து எடுத்து கொடுத்து விடுங்கள் 2.5%. அது உங்களுக்கானதல்ல, ஏழை எளிய மக்களுக்கானது. இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை உலகத்தில் எந்த மதமாவது சொல்லுகிறதா? எங்காவது இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? ஏழைக்காக வேண்டி வரிந்து கட்டிவிட்டு பேசுகிறார் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும். அவர்களை புறந்தள்ளி விடாதீர்கள், அவர்களை நீங்கள் அவமதித்து விடாதீர்கள், அவர்களை கண்டும் காணாமல் இருந்து விடாதீர்கள், அவர்களை கவனியுங்கள், கேற்பாடற்று கிடக்கிறார்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒப்பற்ற மார்க்கத்தை நம் வாழ்வியலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, கொடுக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் எச்சரிக்கிறான், வல்லதீன யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறார்கள் அதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லை. நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், கடுமையான வேதனை இருக்கு என்று சொல்லுங்கள். எதை அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்தார்களோ அல்லாஹ்வின் பாதையில் ஜக்காத்தை வழங்காமல், அந்த சேர்த்து வைத்ததெல்லாம் நாளை மறுமையிலே அவருக்கு எதிராகவே மாறும். அவர் சேர்த்த தங்கம், அவர் சேர்த்த நகை, அவர் சேர்த்த காசு, அவர் சேர்த்த வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், வேற விஷயம். எல்லாத்தையும் சரியா கனெக்ட் பண்ணி அல்லாஹ்வின் பாதையில ஜக்காத்தை வழங்கி அவருக்கு வேற விஷயம், அவருடைய அந்தஸ்தே வேற. ஆனா கொடுக்காமல் முடக்கி வைக்கக்கூடியவர், அதை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவருக்கு அவர் சேர்த்த பொருளே அவருக்கு மாற்றமாக மாறும். நான் தான் நீ சேர்த்து வைத்த தங்கம் அப்படின்னு சொல்லி எதிராக வந்து பாம்பா நிற்கும், நான் தான் நீ சேர்த்து வைத்த தங்கம் என்று வேதனையாக வந்து நிற்கும். அவர் அரளுவார், பயப்படுவார், அதை வைத்து அவர் வேதனை செய்யப்படுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட புனிதமான ஒரு நல்ல ஒரு இபாதத்தை இந்த ரமலானில் செய்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள். காரணம் என்னன்னா,
ரமலான்ல ஒன்னு செஞ்சா 70 நன்மை கிடைக்கும். ஒரு ஃபரல தொழுதா 70 ஃபரல். இப்ப நீங்க ஒரு தடவை ஜகாத் கொடுத்தீங்கன்னா அதனுடைய நன்மை அல்லாஹ் 70 மடங்கா கொடுப்பான். ஒரு ஃபரல் துஹர் தொழுதா 70 துஹர் தொழுது நன்மையை தரக்கூடிய அல்லாஹ். நீங்க இந்த வருஷத்தினுடைய ஒரு ஜகாத்தை இந்த ரமலான்ல கணக்கு பண்ணி கொடு. எதுக்கு ரமலான் ஜகாத்தை பத்தி பேசணும்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் மூட்டி இந்த ரமலான்ல செய்ய வைக்கணும். பொதுவாக மற்ற நபர்கள் ஒரு ஜனவரின்னு கணக்கு வச்சிருப்பாங்க அல்லது ஏப்ரல்னு கணக்கு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கணக்காக இருந்தாலுமே கூட ரமலானை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை முற்படுத்தி செய்யுங்கள். காரணம் இதிலே பன்மடங்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வழியை அல்லாஹ் வகுத்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றி இந்த உயர்தமான நல்ல மலை அல்லாவின் திருப்பொருத்தத்தை எண்ணி கொடுப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் பொருளிலிருந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை, எல்லா இடத்திலும் சொல்லுகிறான். திருக்குறானை திருப்பும் பொழுதெல்லாம் நீங்கள் பாருங்கள், வான்சிபூ மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்ததை கொடுங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை இது, நாம் உங்களுக்கு வழங்கினோம். உன் முயற்சியோ உன் திறமையோ ஆற்றலோ கிடையாது. அப்படி உன் ஆற்றல் உன் திறமை இருந்தால் யார் யாருமோ எவ்வளவோ போயிருப்பார்கள். நாம் உனக்கு வழங்கினோம், அதிலிருந்து எடுத்துக்கொடு என்கிறார். எனவே நமக்கானது என்பது நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மையில் அது நமக்கானது அல்ல, அல்லாஹ் நமக்கு தந்தது. எனவே அந்த சிந்தனையில இறைவா நீ கொடுத்தாய், இதோ நான் உனக்காக வேண்டி தருகிறேன் என்று கொடுக்கும் பொழுது நிச்சயம் அதன் பிரதிபலனை நம் வாழ்வில் அனுபவிக்க முடியும். வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.